அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா தினசரியாக டெஸ்ட் என்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கில் இருந்து பார்த்திங்கன்னா இருபது மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய வீடியோவில் வந்து பாலிட்டி டாப் டுவெண்ட்டி கொஸ்டினுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த ஸ்பாட் டெஸ்ட் டொண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோஸ் முழுமையாக பாருங்கள் மேலும் இந்த இருபது கேள்வியும் தினசரியாக நடக்கக்கூடிய இந்த ஸ்பார்ட் டெஸ்ட்டில் கலந்து கொள்ள விருப்ப இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எயிட் ஃபோர் எயிட் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ டூ என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டோங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா இதுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும் முதல் கேள்வி நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் யார் நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சி முரணுக்கு முரணானது என சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் ஏவி டெய்சி நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் ஏ வி டெய்சி கேள்வி இரண்டு சர்க்காரை ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது சர்க்காரை ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய மற்றும் மாநில உறவுகள் குறித்து பரிந்துரைக்கப்பட்டது கேள்வி மூணு ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் அரசமைப்பு விதி எது ஒரு மாநிலத்தின் செயலாற்றும் அதிகாரங்கள் ஆளுநரிடம் இருக்கும் என கூறும் ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கேள்வி நான்கு பின்வருணற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்போ நாலு ஆப்ஷனு பார்க்கலாம் ஒன்று சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சரி வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரி வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரி மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு தந்திருக்காங்க அப்போ தவறா சரியாக பொருத்தப்படாது ஆப்ஷன் டெல்லி மக்கள் பிரதிநிதி சட்டம் எப்போ ஏற்றிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்திருக்கணும் இங்கே ஐம்பத்தி ஏழுன்னு தந்திருக்காங்க அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி ஐந்தாவது கேள்வி அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை மூன்று கூற்று தந்திருக்காங்க அதில் எது சரின்னு பார்க்கலாம் ஆறு முதல் பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை கொடுத்தல் சரி பொது சொத்தை பாதுகாத்தல் சரி அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளல் அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது மூணுமே சரி ஆறு முதல் பதினாலு வயதுள்ள குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும் பொது சொத்தை பாதுகாக்கணும் அறிவியல் மனப்பான்மையினை கொள்ளுதல் கேள்வி ஆறு ஒன்று இரண்டு கூற்று தந்திருக்காங்க இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஒன்று அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் சட்டப்பிரிவு பன்னெண்டு முதல் முப்பத்தைந்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது ஆறாவது கேள்வி ஒன்று அடிப்படை உரிமைகள் பகுதி மூணில் சட்டப்பிரிவு பன்னெண்டு முதல் முப்பத்தைந்து வரை குறிப்பிடப்பட்டுள்ளது சரி ரெண்டு இந்தியாவின் மகாசாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி மூணு சரி அப்போது கூற்று ஒன்று ரெண்டு சரியானது கேள்வி ஏழு தகவல் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கமானது டேஸ் தகவலையும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கமானது பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சி முறை கேள்வி எட்டு டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் எது டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சருடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்தினாங்கன்னா அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் கேள்வி ஒன்பது தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது தமிழ்நாடு சமூக நல வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கேள்வி பத்து கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை தோற்றுவித்தவர் யார் கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை தோற்றுவித்தவர் ஆச்சாரியா ஜே பி கிருபாலினி மேனன் ஆச்சாரியா ஜே பி கிருபாலினி மேனன் கேள்வி பதினொன்று சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கமாவது சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கமானது சிறார்களுக்கான கல்வி வழங்கும் திட்டம் கேள்வி பனிரெண்டு பொறுத்துக மாநிலங்களவை துணைத் தலைவர் யாரால் நியமிப்பாங்கன்னா மாநிலங்களவை துணைத் தலைவர் மாநிலங்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மக்களவை சபாநாயகர் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பொது கணக்கு குழுவின் தலைவர் மக்களவையால் நியமனம் செய்யப்படுகிறார் மைய தலைமை தேர்தல் ஆணையர் ஜனாதிபதியால் நியமனம் செய்யப்படுகிறார் மைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ஜனாதிபதியால் நியம நியமனம் செய்யப்படுகிறார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கேள்வி பதிமூணு பிரதம அமைச்சர் அரசு என்கின்ற கப்பலின் கேப்டன் என்று கூறியவர் யார் பிரதம அமைச்சர் தான் அரசு என்கிற கப்பலின் கேப்டன் என்று கூறியவர் மன்றோ கேள்வி பதினான்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பு உறுப்புகளில் எந்த உறுப்பில் அரசமைப்பு திருத்த முறை குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது அமன்மெண்ட்ஸ் ஒரு சட்டத்தை திருத்ததற்கான ஆர்டிகிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் முந்நூற்றி அறுபத்தி எட்டு கேள்வி பதினைந்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று காரணம் தான் கூற்று இந்தியா ஒரு குடியரசு ஆட்சி அமைப்பு முறை சரி காரணம் இந்தியாவில் மரபு வழி தலைமை அல்லாமல் இந்தியாவில் மரபு வழி தலைமை அல்லாமல் மக்கள் தம் அரசை தாமாகவே தேர்ந்தெடுப்பார்கள் சரி அப்போ இங்க கொடுத்த கூற்று காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் கேள்வி பதினாறு சர்க்காரியா குழுவின் தலைவர் யார் சர்க்காரியா குழுவின் தலைவர் ரஞ்சித் சிங் சர்க்காரியா சர்க்காரியா குழுவின் தலைவர் ரஞ்சித் சிங் சர்க்காரியா கேள்வி பதினேழு பதினோராவது மக்களவையின் சபாநாயகர் யார் பதினோராவது மக்களவின் சபாநாயகர் பி ஏ சங்மா கேள்வி பதினெட்டு மாநிலத்தின் அட்வகேட் ஜெனரலை நியமிப்பவர் யார் மாநிலத்தின் அட்வகேட் ஜெனரலை நியமிப்பவர் ஆளுநர் கேள்வி பத்தொன்பது நம்பிக்கையில்லா தீர்மானம் முதன்முறையாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு பொழுது பிரதம அமைச்சராக இருந்தவர் யார் நம்பிக்கையில்லா தீர்மானம் முதன் முதலாக இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டு பொழுது பிரதம அமைச்சராக இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இருபதாவது கேள்வி இந்திய அரசமைப்பின் அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் உறுப்புகள் அதாவது டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லுவாங்க டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி அதாவது அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளை குறிப்பிடும் விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் முப்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்று ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இருபது பாலிட்டி கொஸ்டின்மே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியஸ் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட இருபது கேள்வி தான் நிச்சயமாக அப்கமிங் வரக்கூடிய அல் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பார்ட் டெஸ்ட்டில் சயின்ஸ் பகுதியில் கே ஒரு கேள்வி பார்த்துருப்போங்க பதினாறாவது கேள்வி லுகேமியா எதனுடன் சார்ந்தது என்ற கேள்வி பார்த்துருப்போங்க அதில் டிஎன்பிசி எக்ஸாம் எக்ஸாமில் கேட்டது கேள்வி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் தப்பாக தந்திருக்காங்க டிஎன்பிசி தேர்வாணையம் அங்கே லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம குறையும் சிவப்பு ரத்தனுக்கள் காணோன்னு சொல்லியிருப்போங்க கிடையாது அது தவறு லுக்கேமியா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையணுக்கள் வந்து டபிள்யூபிசி அதிகரிக்கிறதுனால லுக்கேமியா ரத்த புற்றுநோய் ஏற்படுகிறது இதுதான் சரியானது சேஞ்ச் பண்ணிக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ஸ்பார்ட் டெஸ்ட் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய மதிப்பெண்ணை கூடுவதற்கு இந்த ஸ்பார்ட் டெஸ்ட் டுவெண்ட்டி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்